மக்களே, நான் உங்கள் ஜப்பார் பாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஃபுட் ஏரியா தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாதாமும் முந்திரி பால்கோவா வச்சு ஒரு ஸ்வீட். இந்த ஸ்வீட்டில் பால்கோவாவும் நம்மளே ரெடி பண்ண போகிறோம். நான் ரெடிமேடாகவும் கிடைக்கும், இருந்தாலும் நம்மளே ரெடி பண்ணிப்போம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுப்போம். பேன், இதில் ஒரு 200 ml வாட்டர். இது ஏன் தண்ணியை கொதிக்க வைக்கிறோன்னா, பாதாம் வச்சுருக்கோம் 50 கிராம். ஸோ இதில் தண்ணியை ஊற்றிட்டு பாதாம் ஊறிக்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் இந்த சுடு தண்ணி. நீங்கள் நைட்டே ஊற வச்சாலும் பச்சை தண்ணியிலே காலையில் உரிச்சிடலாம். தண்ணி பார்த்தீங்களா நல்லா கொதிக்குதுல்ல. ஸோ இதில் தான் நம்ம ஸ்வீட் செய்ய போகிறோம். இதில் பால் போட்டு காய்ச்ச போகிறோம். அதனால் இப்போ இது காரமாக இருந்தாலும் இருக்கலாம். அதனால் இந்த சுடு தண்ணி என்ன பண்ணுவோம், இதில் ஊற்றுவோம். இதில் ஊற்றிட்டு சும்மா லேசாக இப்படி கலக்கி விட்டோன்னா அந்த காரத்தன்மை போயிடும். அப்படியே தண்ணி இதில் ஊற்றிடுவோம். 50 கிராம் பாதாம் எடுத்து இந்த சுடு தண்ணியில் சேர்த்துவோம். ஊறட்டும், ஒரு 5-10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ இதில் கோவா ரெடி பண்ண போகிறோம். 1/2 லிட்டர் பால், ஃபுல் க்ரீம் மில்க், நல்ல திக்கான பால். கடையில் கேளுங்க எது ரொம்ப திக்காக இருக்கும் அது கொடுங்க அப்படின்னு கேளுங்க. ஃப்ளேம், ஹை ஃப்ளேம். இப்போ இதை நல்லா சுண்ட வைக்க போகிறோம். பொறுமை வேணும், நின்று கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். இப்போ இந்த 1/2 லிட்டர் பார்த்தீங்களா, சுண்டி சுண்டி அப்படியே கம்மி ஆகிடுச்சு. அதே நேரத்தில் இந்த சைட்லலாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதை ரொம்ப நேரம் நம்ம விட்டோம் அப்படியே காஞ்சி அதை பிடிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இதை லைட்டாக அப்படியே சுரண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். அதோடு சேர்த்து மிக்ஸ் ஆகும். அப்புறம் எப்படி இருக்கீங்க எல்லாருமே, நல்லா இருக்கீங்களா? உங்களோட கமெண்ட்ஸ்லாம் வந்து நிறையா பார்த்துட்ருக்கேன். நல்ல கமெண்ட்ஸாக பண்ணுறீங்க, வீட்டில் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் ஒரு நாளும் ஜப்பார் பாய்க்கு டேஸ்ட்டே கொடுக்கல நீங்கள். இல்லை, நான் அதை பார்க்கணும்ல எப்படி செய்கிறீங்க, நீங்கள் சொல்கிறது எப்படி, அதே மாதிரி நான் சொன்ன மாதிரியே செஞ்சு அதே டேஸ்ட்டில் அவுட் புட் இருக்கா? அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 1/2 லிட்டர் பால் போட்டு நம்ம காய்ச்சணும். இது வந்து ஒரு 100-150 கிராம் ஆகிருக்கும் இந்த கோவா. அவ்வளோதான், அடுப்பு அணைச்சிடும். இதை வந்து ஆற விட்டுரும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ்க்கு போகும், சரிங்களா? உங்களுக்கு வந்து ரெடிமேடாகவே வந்து 150 கிராம் கண்டிப்பாக கிடைக்கும். பால்கோவாலாம் நிறைய கடைகளில் விற்கிது. ஸோ ரெடிமேடாக வாங்கிக்கோங்க. கிடைக்காதுன்னு நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, சரியா? அதில் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், நிறைய ஸ்வீட்ஸ் போட்டிருக்கோம். அதில் வந்து எனக்கு இந்த கமெண்ட்ஸ் தான் வந்தது, பாய் பால்கோவா வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா என்ன. அதுதான் எனக்கு ரொம்ப அச்சு. அப்படினால தான் நான் இதை வந்து செஞ்சு காமிச்சேன். ரெடிமேட் கிடைச்சா வாங்கிக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஆற விட்டுருவோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம். ஆரம்பத்தில் நம்ம பாதாம் சுடு தண்ணியில் போட்டு ஊற வச்சோம்னா அது எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். இதை பாருங்கள் பாருங்கள், ப்ரெஸ் பண்ணுனே வந்துடும். இது பாதாம் மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 50 கிராம் பாதாம். இந்த ஸ்வீட்டுக்கு நம்ம பாதாம் யூஸ் பண்ணுறோம்ல, ஆனால் டெய்லி ஒரு 4 பாதாம் பச்சை தண்ணியில் ஊற வச்சுட்டு காலையில் உரித்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நல்லா மெண்டு சாப்பிட்ணும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. லைஃப்பில் வாழ்க்கையில் வந்து டெய்லி இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 பாதாம் அதிகமாக வேண்டாம், அதிகமாக சாப்பிட்டாலும் அது வந்து யூஸ் கிடையாது. கரெக்டாக 4 பாதாம் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. ஏன்னா நீங்கள் கேட்டிருந்தீங்க கொஞ்சம் ஹெல்த் டிப்லாம் சொல்லுங்கள். ஏதோ எனக்கு தெரிஞ்சது, நான் டாக்டர் பஞ்சபூதம் இல்லை, ஜப்பார் பாய், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். இந்த பாதாமை உரித்து போட்டோம், 50 கிராம். அடுத்தது முந்திரி பருப்பு 50 கிராம், அதையும் இதில் சேர்த்துருக்கேன். பால்கோவா 1/2 லிட்டர் பால் காய்ச்சணும், இதில் 150 கிராம் இருக்கு, அதையும் இதில் ஆட் பண்ணி ஒரு 50 ml தண்ணி தண்ணியை ஊற்றணும். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். லோ ஃப்ளேம், கடாயை ஏற்றுறோம். இந்த அரைச்ச பேஸ்ட் இதில் போடுறோம். போட்டுட்டு ஃபைனலாக இருக்கிறதுல தண்ணி ஆட் பண்ணிப்போம், ஒரு 100 ml ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது திக்காக இருக்கும், உங்களால் வந்து மொத்தமாக எடுத்து போட முடியாது. அப்படியே ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு உடனே இதில் ஒரு 300 கிராம் சர்க்கரை வச்சுருக்கேன், சர்க்கரையும் ஆட் பண்ணிடுவோம். நெய் இதில் 2 டேபிள்ஸ்பூன் வச்சுருக்கேன், அதில் 1 டேபிள்ஸ்பூன் இப்போ ஊற்றிடுவோம். 1 டேபிள்ஸ்பூன் ஃபைனலாக ஊற்றிக்கலாம். அடுத்தது ஜாஃப்ரான், 2 சிட்டிக்கு எடுத்து வச்சுருக்கேன். மொத்தமாகவே போட்டுருவோம், லேசாக நிறுத்திக்கலாம் மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு, சும்மா கொஞ்சம். இது மொத்தமாக சேர்த்து லோ ஃப்ளேம்லேயே கிண்டிக்கிட்டே இருக்கும். இந்த சாஃப்ரான்லேயும் உங்களுக்கு வந்து அந்த பாதாம் கலர் வந்து லைட்டாக வந்துடும். மொத்தத்துலேயே தண்ணி எவ்வளோ இதில் ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 100 ml ஜார் வாஷ் பண்ணி ஊற்றணும், 50 ml அரைக்கும் போது ஊற்றணும். அவ்வளோதான், 150 ml போதும்.
இல்லை இன்னும் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம், லோ ஃப்ளேம் ஹை ஃப்ளேம் மாற்றி 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 அப்படியே கொதிக்க வச்சுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது பொங்கும், பொங்கும் போது நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அப்போனா சக்கரைலாம் நல்லா கரைஞ்சிருச்சின்னு அர்த்தம். இல்லைனா என்ன ஆகும்னா வச்சு மறுநாள் சாப்பிடும்போது சக்கரை சக்கரையாக வரும் வாயில், அதனால் இது பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணும். இது என்ன ஸ்வீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போட்கா ஹல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. முஸ்லீம்களுடைய மேரேஜில் கல்யாணம் நாளைக்குன்னா இன்றைக்கி நைட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு ஒரு விருந்து அமைச்சிடுவோம். சிக்கன் 65 ஓடுறது பறக்கிறது பிரியாணி அது இது அதோடு சேர்ந்து இதுவும் போவோம், பால் ஃபிர்னியும் போவோம், அது நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். பிரெட் ஹல்வா போவோம், அதுவும் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்த்துக்கணும். இது வந்து மெயினாக போகணும், ஏன்னா இதில் வந்து எல்லாமே ஸ்பெஷல் ஐட்டம். பாதாம் இருக்குது, முந்திரி இருக்குது, ஜாஃப்ரான் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பால் அப்படியே சுண்ட வச்சு அப்படியே திக்கான ஒரு பால் கோவா மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்ஃபேக்ட் சில மேரேஜில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்து அனுப்பலை, நேற்று அந்த இது வரும்போது சாப்பாடு வரும்போது இது வரலன்னு சொல்லிட்டு பிரச்சனையான கல்யாணங்களும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் சின்ன வயசுலேருந்து நான் மேரேஜ்லாம் அட்டன் பண்ணேன், தெரியும் நம்ம ஃபேமிலியில் கூட நடந்திருக்கு. அதனால் ஒரு சூப்பரான ஹெல்தி டிஷ் இது, மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செய்யுங்க. நான் வந்து கொஞ்சம் டைட்டாக செஞ்சுருக்கேன். ஆக்சுவலாக இது என்ன பண்ணுவாங்கன்னா இன்னும் தண்ணி மாதிரி வச்சு செஞ்சு இந்த நான் இருக்குல்ல ரோட்டி அந்த ப்ரெட்டு மாதிரி வரும் அதில் வந்து தொட்டு சாப்பிடுவாங்க. அது ப்ரெட்டு அது கூட வந்து மாப்பிள்ளையை சாப்பிடுங்கன்னு வலுக்கட்டாயமாக ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. பிரியாணியை குறைச்சிடுவாங்க மாப்பிள்ளைக்கிட்ட, இதை ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா சாப்பிட்டு ரெடி ஆகணும்ல, நாளைக்கு கல்யாணம் ஆச்சு அவருக்கு. ஸோ அதுக்காக நான் கொஞ்சம் திக்காக வச்சுருக்கேன், ஊற்றியும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படியே திக்காவும் ஒரு பவுலில் போட்டு ஆற வச்சோன்னா இன்னும் கொஞ்சம் டைட்டாகிடும், ஸ்பூன்லேயும் சாப்பிட்டுக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஃப்ரிட்ஜில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 2-3 மாதத்துக்கு சாப்பிடலாம், கெட்டு போகாது, நல்லாயிருக்கும். ஓகே அவ்வளோதான் பாருங்கள், இது அப்படியே கொதிச்சிக்கிட்டே சைட்லேருந்து அப்படியே பொங்குது. அந்த நேரத்தில் என்ன பண்ணுவோம், அடுப்பை அணைச்சிடுவோம். இதை வந்து நான் விடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன், இல்லைன்னா கொஞ்சமாவது அடி பிடிச்சதுன்னு அந்த அடி பிடிச்ச ஸ்மெல் வந்துடும், பார்த்து செய்யுங்க. இப்போ இது கலர் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாஃப்ரான் 2 சிட்டிக்கு அளவு சேர்த்தோம், நார்மலான கலரில் இருக்குது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா ஜாஃப்ரான் நிறையா சேர்த்துக்கோங்க, இல்லை ஜாஃப்ரான் நிறையா வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2 சிட்டிக்கு சேர்த்துட்டு லேசாக ஃபுட் கலர் லெமன் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணல, இந்த கலரே போதும். இன்றைக்கி ஒரு சிம்பிளான டேஸ்டான டிஷ்ஷை பார்த்தோம், இதே மாதிரி உங்கள் குடும்பத்திலையும் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன்.